கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய தலைமை போதகர் அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள். எங்களுடைய சபை நியூ ஆஃப் அவர் ஏஜி சபை, நரிமேடு நம்பர் 31 தாமஸ் ஸ்ட்ரீட் பகுதியிலே எங்களுடைய சபை இருக்கிறது. எங்களுடைய தலைமை போதகருக்கு நான் உதவி ஊழியக்காரனாக இருந்து ஊழியம் செய்து வருகிறேன். நீங்கள் மதுரை பட்டணத்தில் வசிப்பீர்களானால், எந்த சபைக்கும் செல்லாமல் இருப்பீர்களானால், எங்களுடைய சபை ஆராயிலே வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். இப்போது ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் நின்று அதிகாரிகள் ஏகமாய் எழுப்பி நின்று ஆலோசனை பண்ணி அவர்கள் கற்றுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் வாருங்கள் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே பர்வதமாகி சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் முணுமுணுத்து. அன்பான தேவன பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாரா, ஆண்டவர் அவர்களை இகழ்வாரா? பரலோகத்தில் வீற்றிருப்பவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து நகைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படிப்பட்டவர்களை பார்த்து நகைக்க வேண்டும். எப்படி? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களை பார்த்து நகைப்பாராம், ஆண்டவர் அவர்களை இகழ்வாராம். எப்படி நகைப்பார் தெரியுமா? ஒரு விவரத்தோடு அவர் நகைக்கிறார். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணிவருக்கு விரோதமாகவும் பூமி ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரி ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்களாம். அவர்கள் கட்டுகளை அறுத்து விடுவோம், அவர் கருவிகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்களாம். அன்பான தேவன பிள்ளையிலே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். எந்த அடிப்படையிலே? எந்த அடிப்படையில் தெரியுமா? பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரமபிதா குமாரனாகிய இயேசுவை அவர்களுக்கு தந்து விடுவார். அந்த அடிப்படையிலே தான் பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார், அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அதுதான் மெயின் பாயிண்ட். பரலோகத்தில் இருக்கிற குமாரனாகிய இயேசுவை முன்னாடி தள்ளுகிறார். அந்த குமாரனாகிய இயேசு ஜீவனுள்ள கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினாலே எல்லா சத்துருக்களும் மடங்கடிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனபடியினால் தான் பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார். அன்பான தேவன பிள்ளையிலே, பூமியின் ராஜாக்கள் கர்த்தர் குரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு குரோதமாக எழும்பி வரும்போது ஏகமாய் ஆலோசனை உங்கள் கட்டுகளை அறுத்து விடுவோம், அவர்களை எரிந்து அவர் கயிறுகளை எரிந்து விடுவோம் என்று வரும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பரலோகத்தில் வீட்டு நகைப்பவது போல நீங்கள் நகைக்கிறீர்களா? நகைக்க முடியுமா? நகைத்து பாருங்கள். ஒரு விவரத்தோடு நகைங்கள். கிறிஸ்துவை முன்னாடி தள்ளிவிட்டு நகையுங்கள். தலை மேலே கை வச்சுக்கிட்டு எனக்கு குரோதமாக வந்துட்டானே, என் சபைக்கு குரோதமாக வந்துட்டானே, ஊழியத்துக்கு குரோதமாக வந்துட்டானேன்னு சொல்லி தலை மேலே கை வைக்கிறதுனால ஒரு லாபம் கிடையாது. அவன் கண்டிப்பாய் வருவான்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நீ என்ன செய்ய போகிறாய்? பரலோகத்தில் விட்டிருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவளை இகழ்வார். எந்த அடிப்படையிலே? குமாரனை தந்துருளி. அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு யுத்த தலகத்தர் பிதாவாகிய தேவனுக்கு அந்த குமாரனாகிய இயேசுவை கோடா கோடி அவர் கட்டவித்து விடுகிறார். குமாரனாகிய இயேசுவை நம் இயேசு நிறைய ஜீவன் அதை கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீதோ அவன் நசுங்கி போவான் என்று என் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அப்பத்தின் திராட்சசத்தையும் பானமும் நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே வாய். அந்த கிறிஸ்துவை நீ கொடுக்கிறாயா? நீயும் நகப்பாய், அவளை இகழ்வாய். அன்பான தேவன் பிள்ளையிலே, வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நான் மூன்று ஆதாரங்களை எல்லா செய்திகளையும் சொல்லி வருகிறேன். மூன்று பெரிய ஆதாரங்கள். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு கோலியாத் மூலமாய் வருகிறான். இஸ்ரவேலையே நிதித்து கொண்டிருக்கிறான். 40 நாளாக பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். ஆனால் பூமியிலே அந்த நகைப்பை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அங்கே இல்லை. சவுலுக்கு முட்டியிருக்கிறது ராஜா தான், சவுல் ராஜா. எல்லா இராணுவர்கள் தான், கிட்டத்தட்ட 600,000 அதிகமான இராணுவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தனும் அங்கே கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியும். எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்தான். அவன் பேர் தாவீது. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். பரலோகத்து வீட்டிற்பவர் நகைப்பார். யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. ஆண்டவர் அவளை நகைவார். எந்த அடிப்படையிலே? கர்த்தருடைய நாமத்தினாலே. இந்த தாவீது என்ன செய்தான் தெரியுமா? சின்ன தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது. எல்லா ராணுவங்களும் பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க, கோலியாத்தை பார்த்துக்கிட்டு, சவுலை பார்த்துக்கிட்டு, சவுலம் ராஜாக்களும். இந்த தாவீது நான் போகிறேன் சொல்கிறான் கோலியாத்து. எந்த அடிப்படையில்? கர்த்தருடைய நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து விடுங்கள் கோலியாத்துக்கு. பரலோகத்து வீட்டுக்கு நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து விட்டு செல்லுங்கள். நீங்கள் ஒரு கூழாங்கல்ல எப்படி சுவைட்டு அடித்தாலும் கரெக்டாக நெத்தியில் தான் போய் வையும். கர்த்துடைய நாமத்தினாலே நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் சுவைட்டுக்கிற அந்த கூழாங்கல் கரெக்டாக நெத்தியில் தான் போய் வையும். ஹலே லூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துர்கம். அந்த நாமம் ஜீவன் உள்ளது. இயேசுவின் நாமம் அந்த நாமம் ஜீவனையே கொடுக்குது. யாருக்கு? கர்த்தருக்கு விரோதமாய் வருகிறார், ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறவனுக்கு கர்த்துடைய நாமம் ஜீவனையே கொடுக்குது. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. திருத்தத்தின் 2வது ஆளுடைய சரீரம், இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், தேவ நீதி டு உயிர்த்ததில் பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன். இந்த கர்த்துடைய நாமத்தை சுமந்து கொண்டு கோலியாத்துக்கு முன்பாக செல்லுங்கள். கோலியாத்து புத்தன் வியான் என்று பாருங்கள். பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியத்தை சிந்திப்பானே. கோலியாத்து அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேலர்களை பார்த்துட்டு, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமி ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரி ஏகமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர் கயிறுகளை அறு நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். இப்படிதான் பேசிட்டான் கோலியாத்து. பரலோகத்து வீட்டுக்கு நகைத்தா உன்ன கொண்டாத்துல வீழ போறான் கோலியாத்து. எந்த அடிப்படையில்? கர்த்துடைய நாமத்தின் அடிப்படையில். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் குமாரனை கொடுப்பா. நீ கொடுப்பாயா? நீ கொடுக்கவே மாட்டாய். கோலியாத்தை சபித்து கொண்டிருப்பாய், நிந்தித்து கொண்டிருப்பாய், தூஷித்து கொண்டிருப்பாய், அவனை குறை பேசிடுவான், அவனை முறுமுறுத்து கொண்டிருப்பாய். நீ ஜெயிக்க மாட்டாய், நீ அழுது கொண்டு தான் இருப்பாய். கோலியாத்து உன்னை ஜெயிப்பான். ஆனால் பரலோகத்தில் வீட்டுகிற நாமத்தை கொடுக்கிறார் ஐயா. அந்த இயேசு நாமம் உனக்குள்ளே இருக்கையா. அந்த அப்பத்தின் திராட்சத்தையும் பானம் பண்ணியிருக்கிறாய் ஐயா. அந்த கிறிஸ்து நாமத்தை கூட ஐயா கோலியாத்து பொத்தும் வீவான் ஐயா. கூழாங்கல் கரெக்டாக நெத்தில் தாயா போய்வியோ? எப்படி சுவைட்டு அடிச்சா அது நெத்தில் தாயா கரெக்டாக போய்வி? ஆவியானு கொண்டு போவேறே அந்த கூழாங்கல்ல தேவதூதர் கொண்டு போய் கரெக்டாக கோலியாத்து நெத்தில் தாயா வைப்பார். கர்த்துடைய நாமத்தை சுமந்து கொண்டால் கர்த்துடைய நாமத்தை முன்னாடி தள்ளுங்கள். உங்களை சபிக்கிறவளை ஆஸ்வதிகள் பகைக்கிறவள்கள் சத்துருக்களை உங்களை பகைக்குள்ளக்காக ஜபம் பண்ணி. ஜபம் என்றால் என்ன? இயேசு தான் ஜபம். நன்மை என்றால் இயேசு தான் நன்மை. சபிக்க ஆசுவாதம் இயேசு தான் ஆசை. அந்த நாம கர்த்துடைய நாமத்தினாலே வருகிறேன். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்துடைய நாமத்தினாலே வரான் தான் போன. அந்த தாவீது ஏன் பேரை வச்சு ஏன் பலத்தில் வரேன்னு சொல்லி ஏன் பலத்தை ஒரே பொத்துன்னு போட்டிருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பலத்தில் போய் தான் எல்லாம் கோலியாத்துக்குள்ள பொத்துன்னு வீழ்ந்து கிடக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் போகிறேன். கர்த்துடைய நாமத்தை கொடுங்க ஐயா. கர்த்துடைய நாமம் கோடாகுடி விலைமதி பிள்ளை. திருத்துவது 2வது ஆளுடைய சரீரம், இயேசுவின் நாமம், இயேசு நாமத்தை கோடாகுடி. இந்த கர்த்துடைய நாமத்தை நீங்கள் கோலியாத்துக்கு கொடுக்கும்போது நீங்கள் நீதிமான்களாக இருக்கீங்க. நீதிமானை ஒருபோதும் ஒருவனும் ஜெயிக்க முடியாது.
நீதிமான் சிறுசன் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானை அழிக்க யாராலும் முடியாது. நீதிமான் கர்த்தருடைய ஜீவனையே கொடுத்து விடுவான். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அதிகம் ஆயினும் அவனு கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். இந்த தாவீதை அங்கே விடுவிக்கிறதை பார்க்கிறோம். கோலியாத்தை அங்கே மடங்கரிக்கிற பார்க்கிறோம். நீதிமானை ஜெயிக்க ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் இவன் நீதிமான். இவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தர் குரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணி குரோதமாக எழுபுறுகிற அந்த ராஜாக்களுக்கு, அந்த கோலியாத்துகளுக்கு கர்த்துடைய நாமத்தையே கொடுத்து விடுகிறான். கர்த்துடைய நாமத்தினால தான் போகிறான். கர்த்துடைய நாமத்தை தான் அந்த கோலியாத்து கொடுத்தான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவை கர்த்துடைய நாமத்தினாலே வந்து அந்த நாமத்தின் பூர்ணத்தையே அங்கே கொடுக்குறான் பாருங்க. உடனே கல்லிலவே மோதுகிறான். அந்த கோலியாத்து எப்படி மடிந்தான் தெரியுமா? அவன் ஆதாமின் நாமத்தில் வருகிறான். மாம்ச சிந்தை மரம் அவன் மாம்சத்திலே வரான். பிசாசின் நாமத்தினாலே வரான். இவன் கர்த்தருடைய நாமத்தினாலே போறான். நீ கர்த்தருடைய நாமத்தினாலே போறியா? பிசாசின் நாமத்தில் நீ இருக்கிற அவனும் இருக்கிறா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். உரிக்க வேண்டியதா? நீ கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் நாமத்தை தான் கொண்டு போனான். கர்த்துடைய நாம பலத்த துர்கம். நீதிமான் அதுக்கு ஓடி சுகமாயிருப்பான். கர்த்துடைய நாம பலத்த துர்கம். கர்த்தரின் கோட்டை, என் தஞ்சம், என் துர்கம், என் கேடகம். பலத்த துர்கம் கூறி கர்த்துடைய நாமம். இயேசுவின் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஜீவன், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். இயேசு சாமிட்ட வாக்கு தத்தங்களை இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் கோலியாத்துக்கு முன்பாக நீ கட்டுவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கோலியாத்தும் உன்னை ஜெயிக்க முடியாது. தெரியுமானவர்களே, அன்பான தேவன பிள்ளையிலே, எந்த கோலியாத்தும் உங்களை ஜெயிக்க முடியாது. யாரும் ஜெயிக்க முடியாது. கோலியாத் என்றால் என்ன? ராட்சதன், இந்த உலகத்தின் அதிபதி. ராட்சதன் போல இருக்கிறான். என் ஆண்டவர் பரம ராட்சதன், பிதாவாகி தேவன் பரலோக ராட்சதன், இயேசு பரலோக ராட்சதன், கோலியாத்து பூலோக ராட்சதன். இவர் ஜீவனுள்ள ராட்சதன், அவன் மரணத்துக்கிற ராட்சதன். இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவி நீதிட்டு உயிர்த்தல், பாவம் மன்னிப்பு, நித்தி ஜீவன். பிதாவாகி தேவனை உமக்கும் எனக்கும் மாம்சமான கொடுக்கிறேன்னு போங்க. கோலியாத்து பொத்து மீது கிடப்பான். பரலோகத்து வீட்டிருப்பார், நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த பூமியில், அவன் தான் தாவீது. அல்லேலூயா. சவுல் இல்லாமல், சவுல் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போயிருந்தேன்னா அவன் ஜெயிச்சுவான். அவன் பயந்துட்டு முட்டி இடிக்குது. கோலியாத்து வந்துட்டான், ஏ கோலியாத்து வந்துட்டானே. யோ, கர்த்தருடைய நாமத்தை குத்தியா? தேவ நாமம், இயேசுவின் நாமம். இயேசு நாமம்னா என்ன? தேவி நிதிச்சு ஊற்றி பாவ மண்டி கூடா குடி குத்தியா? நீ கோலியாத்தை பார்த்து முறுபுத்துங்கிற, அவனை குறை பேசுங்கிற, அவனை அவன் இப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணான், அப்படி இப்படி பேசிக்கிற. நீயும் கொஞ்சம், அவனும் கொஞ்சம். நீயும் கோலியாத்தா, அவனும், நீயும் மாம்சம், அவனும் மாம்சம். ரெண்டு பேரும் அடிச்சு நொறிக்க வேண்டியதா? நீ கர்த்தருடைய நாமத்தை கொடுக்க வேண்டும். எதிராளிக்கு, பகையாளிக்கு இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி கோலியாத்தை மடங்கடித்தார். பரலோகத்து வீட்டுக்கு நகைப்பார். ஆண்டவர் அவர்களை எந்த அடிப்படையில் தான் பரலோகத்து வீட்டுக்கு நகைப்பாராம். கர்த்தருக்கு மகிழ்வாவதாக. அன்பான தேவடைய பிள்ளையிலே, இந்த செய்தி அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் இந்த செய்தியின் மறு பகுதியை, இரண்டாவது பாகத்தை நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் அடுத்த பாகத்தை உங்களோடு கூட பேசுவாராக. அப்போது கர்த்துடைய நாமத்திலே நிரம்பியிறங்கள். ஆதாமுக்குள் பிறந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசுனா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். நல்ல மீபம் இந்த நாடுகள் ஜீவனே கொடுக்குறான். இது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ வாக்கு தத்துகள். ஆதாமுக்குள் வருகிறவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷியாய் சாகவே சாவை. சன்மார்க்க துன்மார்க்கன் கோலியாத். கோலியாத் என்றால் மனுஷன் மாத்திரம் கோலியாத் கிடையாது. வியாதி ஒரு கோலியாத், சாபம் ஒரு கோலியாத், தரித்திரம் ஒரு கோலியாத், மரணம் ஒரு கோலியாத். ஆதாம் மூலமாக வருது கோலியாத் மாதிரி. உன்னை அழிச்சுவன், கொள்ளிடுவேன், திருடுவேன்னு நீ சொல். கத்துடன் தேவி நீதிச்சு உயிர்த்தல் கொண்டு வர்ற இயேசு ஜீவனாக இருக்கா? ஜீவனுக்கு அதிபதி பிதாவாகி இயேசு நாமத்தை கொடுக்கிறேன்னு சொல்லணும். பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு கொடுக்கிறது மாம்சமானியாகும். வியாதி கோலியாத்தை போல வருகிறா. அவருடைய தடுப்புகளாக இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானே அவர் கொடுக்கணும். தேவன் மனுஷன் கத்துடைய நாமம் மத்தியஸ்தம். இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். உன் தேவனாய் கத்திரம் முயற்சி முயற்சி அன்பு அது கோப்பா இல்லைன்னா உண்டு தன பிரணத்தில் அன்பு. அந்த கோலியாத அன்பு, அன்பு ஜீவனே கொடுக்கிறது. நீயாகவே இரு, கிறிஸ்துவுக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நீதிமானாக இருக்கிறார். நீதிமானை ஜெயிக்க யாராலும் முடியாது. இந்த ஜீவனை ஜெயிக்க எந்த மரணத்தாலும் முடியாது, எந்த கோலியாத்தாலும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வாவதாக. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இன்றைக்கு அநேக இடங்களில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தானே போலவே இவர்களும் இருக்கிறார்கள். மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பயப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கோலியாத்துகள் எழும்பி திருச்சபைக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் பயந்து கொண்டு அவர்களை சபித்து கொண்டு நிந்து அவர்களை பகைத்து கொண்டு இருக்கிறார்கள். முடிவில்லாத பிரச்சனை.
கோலியாத்து திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று உயர்வென்று கூறான். நீ நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனை கட்டவித்துவிடு. ஜீவ சரீரத்தை ஜீவரத்தத்தை ஜீவாத்து தேவநீதி உயிரில் எல்லா கோலியாத்து முன்பாய் கட்டவித்துவிடு. தேவநீதி உயிரில் பாவமற்ற நீதி தீவினை பிதாவாகி தேவன் மாம்சமான கொட்டு கட்டவித்துவிடு. அடுத்த செய்தி அடுத்த பாகத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியை ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்கிற சர்ச் செய்து அதில் அடுத்த பாகத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.